ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன் ஒரு ஒரு நிமிடம் கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்கிறேன்னு கவனிங்க. ஒரு ராசி பலன் அப்படிங்கிறது மாதந்தோறும் பொதுவாக கணிக்கப்பட்டு ஒரு ராசிக்கு, அதாவது 12 ராசிக்கும் பொதுவாக கிரகங்களுடைய நகர்வில் கணிக்கப்பட்டு உங்களுக்கு ப்ரிடிக்ஷன்ஸ் தான் நான் கொடுக்குறேன். இந்த ராசிப்படி மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா அதுக்கு சில விளக்கங்கள் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ராசியா லக்னமா அப்படின்ற தலைப்பில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய உயிர், உங்களுடைய விதி அப்படின்றது உங்களுடைய லக்னம். ஸோ அசெண்டன்ட் அப்படிங்கிறது லக்னம், அதுதான் உங்களுடைய முதல் பாவம், அதுதான் உங்களுடைய பிறவி ஜாதகம். உங்களுடைய பர்த் சார்ட் அப்படிங்கிறதே உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் உள்ள யோகங்கள், தசாபுக்திகளுடைய கால்குலேஷன் படி தான் நடக்கும். ஸோ லக்னம் அப்போ ராசினா என்ன? ஏன் ராசி பலனை மட்டும் சொல்கிறோன்னா, நான் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறேன், ராசியும் லக்னத்தையும் சேர்த்து பாருங்கள். அப்போது லக்ன அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் விதிப்படி நடக்க போது. ராசிங்கிறது உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடியது, உங்களுடைய மனம், உங்களுடைய மைண்ட் கண்ட்ரோல். இப்போது லக்னப்படி நேரம் நல்லா இருக்குது, ராசிப்படி நேரம் நல்லா இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னா, லக்னப்படி நல்ல பலனாக நடக்கும், இதனால் திருப்தியே இருக்காது, அந்த மனசில் வந்து அதை ஏற்றுக்க முடியாது, ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை மாதிரி இருக்கும். இப்போது ராசிக்கு வந்து நேரம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது, லக்னப்படி நேரம் நல்லா இல்லை, பலன்கள் எதுவுமே பெருசாக நடக்காது, ஆனால் அதை பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க, ஒன்றும் பரவாயில்லைங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதுதான் வந்து ராசி லக்னத்துக்குள்ள வித்தியாசங்கள். இன்னும் இதை பற்றி பெரிய ரிசர்ச் இருக்குது, பெரிய டீப் சயின்ஸ் இருக்குது. நீங்கள் முதல்ல உங்களுடைய லக்னம், அதுக்குள்ளான பலன்களை ரீட் பண்ண பிறகு உங்கள் ராசி, அதுக்குள்ளான பலன்கள் ரீட் பண்ணுங்கள். லக்னப்படி பலன்கள் நடக்கும், ராசிப்படி அது எப்படி நடக்கும், நம்மளுடைய மனோபாவம் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோன்னு தான் பலன்களாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த செப்டம்பர் மாதம் ராசி பலனில் டீட்டெயிலாக கிளியராக நான் சொல்கிறேன். செகண்ட் பாயிண்ட், லைஃப் ஹாரோஸ்கோப் .in இந்த சைட்டில் வந்து ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணுற விருப்பம் உள்ளவங்க, யாருக்காவது ஜாதகம் இல்லை, ஹாரோஸ்கோப் எழுதணும், குழந்தைக்கு ஜாதகம் எழுதணும், மேரேஜ் மேட்சிங்காக ஹாரோஸ்கோப் வேணும், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு ஹாரோஸ்கோப்னு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த அஸ்ட்ராலஜி வந்து மாதம் மாதம் பார்க்குறதுனால கொஞ்சம் அதை பற்றி பேசிக் நாலேஜாக இருந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறவங்க, தேவைப்படுறவங்க இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் .in-ஐ பயன்படுத்தி நீங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. மீனராசி செப்டம்பர் மாத பலன்கள். மீனம், மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் பலன்கள் எப்படி இருக்குது? மீனமுக்கு ஃபஸ்ட்டு குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு 13 செப்டம்பர் மாதம் 10 இடத்துல பலமாக இருக்கார். 7 வந்து புதன் வந்து உச்சம். சரி, இந்த ரெண்டு பிளானட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது நமக்கு. ஒன்று வந்து 10 இடத்துல உங்களுக்கு தசம கேந்திர ஸ்தானம், உங்களுடைய 10 இடம்ங்கிறது வந்து கேந்திர ஸ்தானம். 1, 4, 7, 10 டென்த் ஹவுஸில் வந்து குரு, 7th ஹவுஸில் வந்து புதன். இப்போது 10th ஹவுஸ்லேருந்து ஒரு 10th ஹவுஸ் கால்குலேட் பண்ணி பாருங்களேன், 10 10 இடம்ன்ற கிளாக் வைஸ் மோஷனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது ஒரு 7 இடத்துக்கு வந்துடும். ஸோ இந்த பக்கம் புதனும் குருவும் பலமாக இருக்கிற மாதம் வந்து எப்போல்லாம் மீனத்துக்கு வருதோ அப்போல்லாம் வந்து கரியரில் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணும். ஜாப் ஆர் கரியர் ஆர் பிஸ்னஸ் இது ரிலேட்டடாக வந்து ஏதோ ஒரு முயற்சியில் இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கணும். ஏதோ ஒரு சேஞ்சஸ் வேணும், இல்லை எப்படி போகும், இல்லை ஏதாவது எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டடு பதவியெலாம் கிடைக்குமா, எக்ஸ்பெக்டட் இன்கம் கிடைக்குமா, இல்லை இழந்ததை வந்து நான் அடைய முடியுமா, இந்த மாதிரி கேள்விகள் கரியர் ரிலேட்டடாக உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருந்ததுன்னா, இந்த 7 & 10 காம்பினேஷன் குருவும் புதனும் கேந்திரத்தில் சந்திக்கிறதுனால இதுக்கு பேர் ஒரு யோகம். ஸோ இந்த யோகமான ஒரு கிரக அமைப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆக்டிவேட்டடாக இருக்கும். இந்த ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்கிறதுனால திஸ் மந்த் இஃப் யூ ட்ரை சம்திங் நியூ, ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, இப்போ தான் வந்து உங்களுடைய கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஜாப் ட்ரை பண்ணிங்கன்னா கூட உடனே குயிக் ரெஃபரன்ஸ் கிடைக்கும், இன்டர்வியூ அட்டன் பண்ணோடனே ஜாப் கிடைக்கிறதுக்கும் நல்ல சான்ஸ் இருக்குது. மெயினாக புதன் பார்வை வந்து உங்கள் ராசியில் விடுறதுனால மைண்டு வந்து நல்லா ஸ்பார்க்கு, அதாவது ஒரு குயிக் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், ஸ்பார்க் வந்து டக் டக்குனு வரும். அப்படின்னா என்னென்னா ஸ்பீச் வந்து சரளமாக வரும், நீங்கள் சொல்ல நினைக்கிறத தெளிவாகவும் கிளியராகவும் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் அந்த புதனுடைய பார்வை. வாக்குஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்குது, 2 இடத்துல வந்து வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரம் அடையும். இப்போ வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது, இன்னொன்று எப்பவுமே வாக்குஸ்தானத்தை செவ்வாய் பார்த்தாலோ இருந்தாலோ வாக்கு பலம், சொன்னதை வந்து கிரிப்பாக பிடிக்கிறது, நான் சொன்னது சொன்னது தான் நான் செஞ்சு காட்டுவேன், அதில் எத்தனை தடங்கள் வந்தாலும் எதிர்ப்பு வந்தாலும் சொன்னதை வந்து செஞ்சு காட்டக்கூடிய ஒரு தைரியம், அந்த ஒரு கிரிப்புன்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு பிடிப்பு, வாக்கு பிடிப்பு, அந்த ஒரு பலனும் இந்த மாதத்தில் நல்லாயிருக்கு. ஃபேமிலி மெம்பர்ஸுடைய சப்போர்ட் உண்டு, ஏன்னா செவ்வாய் 2 இடத்துல 2 குடியனாக இருக்கார், ப்ளஸ் வந்து 9 குடியனாக இருக்கார், இது ரெண்டுமே உங்களுக்கு என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுடைய சப்போர்ட், இதெல்லாம் செவ்வாயால் உங்களுக்கு ஏற்படக்கூடியது. ஜாதகத்தை படி, அதாவது ராசிப்படி பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு 5 இடத்துல இந்த மாதத்தை வந்து சுக்கிரன் தொடங்குது. 5 சுக்கிரன் வந்து மீனத்துக்கு பொதுவாக சுக்கிரன் ஃபேவரான பிளானட் ஆகலனாலும் கூட அடிப்படையில் ஒரு சுபர் வந்து 5 இடத்துல இருந்தால் குழந்தைகள் வழியில் நிறைய செலவுகள் உண்டாகி அதனால் மகிழ்ச்சிகள் கிடைக்கும். ஒரு சின்ன குழந்தை, 3 குழந்தை இருக்குது, ஏதோ விளையாட்டு பொருள்லாம் கேட்டுட்டு இருக்கு, நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க, அந்த குழந்தையை வந்து மகிழ்ச்சி பண்ணுறீங்க, பணத்தை செலவு பண்ணுறீங்க, ஆனால் அந்த குழந்தையோட சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்க, அந்த மாதிரி பலன்களை இந்த சுக்கிரன் கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக நம்ம எடுத்துப்பாங்க. இது மாதிரி எல்லா வயதையும் நீங்கள் வந்து அதை கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 25 ஒரு ஆண் வந்து ஒரு பைக் கேட்குறாரு, நீங்கள் வந்து பேரண்ட்டாக வந்து நினச்சிங்க ஒரு 2-வீலர் வாங்கி கொடுங்க, இல்லை ஒரு கார் வாங்கி கொடுக்குறீங்க, அவரை சந்தோஷப்படுத்துறீங்க, அந்த சந்தோஷத்தை பார்த்து நீங்கள் ரசிக்கிறீங்க, அந்த மாதிரி தான் இது, அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பலனை புரிஞ்சிடும்.
இப்போ மீனத்தை பொறுத்த வரைக்கும் புதன் குரு இது ரெண்டுமே ரொம்ப பாசிட்டிவாக நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எடுத்தோம்னா ஃபோர்த் ஹவுஸ் லார்ட் நான்கு கூடியவன் வந்து புதன் உச்சம். அதே வாக்கு ஸ்தானாதிபதி செவ்வாய் வந்து ஆட்சி. லக்னாதிபதி அல்லது ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு வந்து உங்களுக்கு ஆட்சி. அப்போ கல்வி திட்டங்களுக்கு இது ஒரு சரியான மாதம். எஜுகேஷன் உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் அப்படிங்கிறதுக்கு இப்போ வந்து ஒரு ஒரு கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும், இல்லை அதுக்கு பிளான் பண்ணணும், அதுக்கு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும், அதுக்கு ஒரு டிஸ்கஷன் வேணும். திஸ் மந்த் யூ கேன் சூஸ் அஸ் அ குட் மந்த். நீங்கள் டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கலாம், உங்களோட பிளானிங்க்கு எடுத்துக்கலாம், என்ன பண்ண போகிறீங்கிறத கிளியராக நீங்கள் முடிவு பண்ணணும். அதெல்லாம் இந்த மாதங்களில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கணும் அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ மேரேஜ் ஆஸ்பெக்ட்ஸில் எப்படி இருக்குது, ரெண்டில் வந்து மங்களன், குருவுடைய பார்வையில் வந்து மங்களன், ஏழாம் இடத்துல ஏழுக்குடிய புதன், ஏழாம் இடத்துல உச்சம். இது எப்படின்னா திருமணம் வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்து ஒன்றும் நடக்கலை, எங்களுக்கு ஒன்றும் கிளிக் ஆகலை, எங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்கல, இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் நடந்தது. இப்போ ராகு கேது டிரான்சிட் இந்த மாதம் நடக்க போகுது. மூன்றாம் இடத்துல ராகு சகாயம் ஃபேவர்ஸ்னு அர்த்தம், பதினொன்றில் சளி ஆதாயம் லாபம் முன்னேற்றம் அர்த்தம். இப்போ புதன் ஏழில் இந்த மாதம் மட்டும் கரெக்டாக வரன் பிடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் வரன் பார்க்குறது இல்லை பேசுகிறது இல்லை ஒரு ஒரு ஃபேமிலியோட ஃபேமிலி வந்து மீட் பண்ணுறது, ஒரு கெட் டுகெதர் இல்லை ஒரு ஒரு காமன் பிளேஸில் மீட் பண்ணணும், இல்லை ஒரு வீட்டுக்கு வர வச்சு பார்க்கணும், இதெல்லாம் இந்த மாதம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுபம். காரணம் என்ன, புதன் ஏழிலே இருக்குது, உச்சமாக இருக்குது. ஒரு பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா க்ளீனாக அதை கிளிக் பண்ணி கொடுத்துரும். பத்தில் குரு இருந்தாலும் கூட உங்களுக்கு மற்ற கோள்களுடைய ஆதாயங்கள்லாம் என்ன பண்ணும், கலசிஸ்திர கிரகம் வந்து புதன் தான், வேகமாக முடியும்னு அர்த்தம். சில பேர் பார்த்த உடனே எனக்கு பார்த்த உடனே பிடிச்சி வச்சுங்க இந்த மாதம் முடிவு பண்ணிடலாம், நம்ம கல்யாண தேதியை கூட ஃபிக்ஸ் பண்ணிடலாம், அந்தளவுக்கு வேகமாக முன்னேறுவாங்க. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தயக்கங்கள் இருக்கலாம் யாருன்னு விசாரிக்கலையேன்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் ஒரு திருமண முயற்சிகளை ரொம்ப காலமாக இழுத்தடிச்சிருந்தது தான், ஒரு இழுபறியாக இருந்ததுதான், இந்த மாதம் உங்களுக்கு சுபமான சேர்க்கை, ஒரு குடும்ப சேர்க்கை ஏற்படுறதுக்கு நல்ல வாய்ப்புகளை இந்த கிரகங்கள் தரும்னு அர்த்தம். உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்புகளை இது உருவாக்கி தரும், அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மீனம் நம்ம வந்து ஓவராலாக பார்க்கும்பொழுது என்னென்னா, இந்த செப்டம்பரில் குரு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல, ராகு டிரான்சிட் இருக்குது, செவ்வாய் ரெண்டாம் இடத்துல பலமாக இருக்குது, சூரியன் ஆறு கூடியான ஆறாம் இடத்துல, சனி பதினொன்றில் லாபம் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும், புதன் ஏழில் உச்சம், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆல் த பிளானட்ஸ் ஆர் இன் யர் ஃபேவரபிள் சைட். ஸோ வாட் எவர் யூ ட்ரை, இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் விஷ் படி நடக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன். மாதந்தோறும் நான் வந்து இந்த பலன்களை ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, பல பேர் வந்து இந்த மாதந்தோறும் கொடுக்குற இந்த டிரான்சிட்ஸுடைய பெனிஃபிட்ஸ், இந்த டிரான்சிட்ஸுடைய ப்ரிடிக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எங்களால் வந்து பிளான் பண்ண முடியுது அடுத்த மாதத்துக்குறான ஒரு செயல்களில் வந்து முக்கியமான திட்டங்களை தான் எங்களால் பிளான் பண்ண முடியுதுன்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறதுனால தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாத பலன்களை ப்ளஸ் ஆர் மைனஸ் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும், அது அப்படியே தான் நடக்குமா அப்படி எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு தான் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொஞ்சமாவது நீங்கள் ரீட் பண்ணி வச்சிங்க, நீங்கள் செல்ஃபாக ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு முதல்ல உங்களை பற்றி தெரிஞ்சால் தான் ப்ரிடிக்ஷன் சொல்லும் போதோ இல்லை ப்ரிடிக்ஷன் நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணும் போதோ ஈஸியாக இருக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ், எனக்கு வந்து ஜாப் ரிலேட்டாக எனக்கு ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டாக எனக்கு ஒரு முடிவு எடுக்கணும், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இது நல்ல டைமாக நான் பார்க்கணும், நடக்குமா இல்லை எப்போ நடக்கும், தோஷமாக இருக்கா தோஷம் இல்லாமல் இருக்கா, ரெமிடி என்ன, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது இல்லை பொருளாதார ரீதியான எதிர்பார்ப்பு இருக்குது, ஹெல்த் ரிலேட்டாக இருக்குது, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் இருந்து கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணலாம், இல்லை கால் பண்ணியும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தவிர நியூமராலஜி வாஸ்து இந்த சர்வீஸும் உங்களுக்கு வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.